Good evening, everyone. I welcome one and all for today's event. So, Lead with Nutrition, or a complete series of events. Vandu nama continuous ah paathut irukrom on every Saturday. Vandu on nutrition part, nammaloada ADS experts vandu avangaloada testimonials share pannit irukranga. And ippa irukka koodiya situation ku unga ellarkume theriyum. We are in middle of pandemic, second wave situation across India, across globe poyittu irukku. ஸோ நம்மளோட நியூட்ரிஷன் பார்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும். அண்ட் கடந்த ஒரு வருடம், லாஸ்ட் மார்ச் 21st இருந்து லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு வருடமா நம்மளோட டோட்டல் பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 360 degree பேண்ட்ரம் ஷிஃப்ட் ஃப்ரம் ஆஃப்லைன் டு ஆன்லைன் ஆகுச்சு. பட் நம்மளோட நியூட்ரிஷன் பார்ட், நம்மளோட நியூட்ரலைட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிஃபோல்ட் ஆயிருக்கு. பிகாஸ் நம்மளோட 87 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பயனியர் இன் வெல்னஸ் கேட்டகரி, ஒரு முன்னோடியா இருக்கிறோம். ஓகே, அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து நம்ம ஒரு 87 வருடமாவே சொல்லிட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த நம்பர் ஒன் வைட்டமின் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட் பிராண்ட் நம்மளோட நியூட்ரலைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஒன் பொசிஷனை ரீச் அவுட் பண்றதுக்கு 1000 மேற்பட்ட சயின்டிஸ்ட் 24/7. ஏன்னா 75 இன்டர்நேஷனல் லேப்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ 24/7 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் கிட்டத்தட்ட 1200+ பேட்டன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நான் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் நான் சொல்றேன்னா, வைட்டமின் சி, ஓகே, நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு நேச்சுரல் சின்னு இருந்தது. ஓகே, 40 mg ஆஃப் வைட்டமின் சி அண்ட் 24.5 mg ஆஃப் அசுரோலா செரி கான்சென்ட்ரேட் வந்து ஒரு ஒரு டேப்லெட் ஆஃப் நேச்சுரல் சில இருந்தது. Okay, as per recommended dietary allowance, as per nutraceutical guideline, as per food standard safety authority of India. So nama natural C kuduthittu irundhom. And importance of vitamin C, government la vandu pathina oru special approval vandittu vitamin C oda requirement increase pannirukranga. Ena indha pandemic situation ku vitamin C 40 mg, it is not ungalku vandu sufficient ah irukadun sollittu ஒரு FSDU, ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல், ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் அப்ரூவலை லான்ச் பண்ணாங்க. நம்ம கிட்ட 1200+ பேட்டன்ஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு நம்மளோட வைட்டமின் சியோட பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருந்தது. ஸோ இமிடியேட்டா என்ன பண்ணோம்னா, வி ஹவ் லான்ச்ட் அ ப்ராடக்ட் விச் இஸ் வைட்டமின் சி செரி பிளஸ், 10 times இன்க்ரீஸ் பண்ணும் வைட்டமின் சியோட பர்சன்டேஜ், இன்க்ரீஸ் பண்ணும் 10 times, 40 mg ல இருந்து 400 mg இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அண்ட் 6 times 24.5 mg ஆஃப் அசிரோலா செரி கான்சென்ட்ரேட் நம்மளோட ஓன் ஃபார்மிங் லேண்ட்ல இருந்து 6400 acres ஆஃப் ஃபார்மிங் லேண்ட் நம்ம நியூட்ரலைட்ல நம்ம ஓன் பண்றோம். ஓகே, ஸோ அந்த ஃபார்மிங் லேண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி வந்து அசிரோலா செரி கான்சென்ட்ரேட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. 24.5 mg ல இருந்து ஸ்ட்ரைட் அவே வந்து 150 mg இன்க்ரீஸ் பண்ணோம், கிட்டத்தட்ட 6 times வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு within a short span of timeல வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி, அண்ட் வி ஹவ் லான்ச் அ ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் ஷெல்ஃப் அண்ட் மேக்சிமம் ப்ராடக்ட் வந்து இப்போ டிஎன்ஏ ஆயிருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சி செரி பிளஸ் அவைலபிளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பெரிய டவுட்ஃபுல். ஸோ உங்களோட பாட்டில வந்துட்டு பிளீஸ் கிராப் யுவர் பாட்டில் அட் த ஏர்லியஸ்ட். ஓகே, so இன்னைக்கு we have a special person. okay, நம்ம ADS ல இருந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் as a family join பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஃபேட் டு ஃபிட் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஸ்கிரீன் ஷேரிங்ல, ஒரு கம்ப்ளீட் வெயிட் லாஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஜேர்னி வந்துட்டு அவங்க ஷேர் பண்ண போறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூட்ரலைட் இன் டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். so we have our ADS expert இன்னைக்கு நம்ம இடையே join பண்ணிருக்காங்க. so ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேட் டு ஃபிட் ஸ்டோரி வந்துட்டு நம்ம இடையே ஷேர் பண்ண போறாங்க. வித் தண்டர் ஆஃப் அப்ளாஸ், லெட்ஸ் இன்வைட் எல்வியா சிவகுமார் அண்ட் மகேஸ்வரி சிவகுமார் ஆன் டு திஸ் டிஜிட்டல் ஸ்டேஜ். ஓவர் டு யூ சார். Thank you so much. Is it audible, Praveen? Yes, sir. Yeah. Crystal clear. Thank you. You're so audible, much. Sir. Good evening. Most fired up. உற்சாகமான மாலை வணக்கம். Congratulations. So, என்னோட பேர் சிவகுமார், மகேஸ்வரி. நாங்க இந்த பிசினஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20+ இயர்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எக்ஸலண்டா ஹாப்பியா ஹெல்த்தியா இந்த பிசினஸ் அங்கே லீட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க பேசுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நம்ம திரும்ப வந்துட்டு எகைன் உங்ககிட்ட வந்துட்டு கண்டினியூ பண்றேன்னு ஜஸ்ட் ஷேர் த வீடியோ.
யா தேங்க் யூ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய இடையில உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு 1 hour அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 1 hour ஏதாவது ஒரு மெசேஜ் உங்கள் லைஃப்பை 100% உங்களை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத அஷ்யூர் ஸோ தேங்க்யூ காட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நாங்கள் உண்மையிலே கடவுளுக்கு வந்துட்டு கடமைப்பட்டிருக்கோம் ஆக்சுவலாக ஸோ அவங்க இல்லாமல் வந்து கடவுளுடைய பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே எதுவும் பண்ண முடியாது அண்ட் எங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸோட தான் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்கக்கா நம்முடைய அம்பே பிளாட்ஃபார்ம் சச் அ வண்டர்ஃபுல் ஃபினாமினல் பிளாட்ஃபார்ம் நான் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு பார்க்குறப்போ இன்ஸ்பயரிங் பீப்புள் அப்படிங்கிறது எங்களை இன்ஸ்பயர் பண்ணுறது வந்துட்டு ஆம்பியோட ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஆம்பியோட கொலீக்ஸ்ன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் லைக் ஜெரால்ல இருந்து யோகானந்தில் இருந்து பிரவீன் ராஜ்குமார் சுரேஷ் அண்ட் பயமுத்தோட தினேஷ் எழில் காளிதாஸ் ஆல் த எவ்ரி ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கனாக்கா அவங்க ஸ்டாஃப்னு சொல்ல முடியாது 24/7 ஸோ நம்ம எப்போ கேட்டாலும் அந்த சிரிச்ச முகத்தோட ஏன்னா ஜஸ்ட் இது ஏதாவது ஒரு ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு நல்ல விஷயங்கள் நம்ம வந்துட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி இவங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் So thank you all the Amway staff and engalude awesome LOIs such a wonderful LOIs inda LOIs ku athana petru na vandutta anga kadam pottu actually ina avanga illama inda business la kedaiyad actually especially my personal thanks to Mr. Soma Sundaram Tirupur Sapphire upcoming Emerald ina avanga nariye engalukku vandutta every day engalukku vandutta oru excitement vandutta engalukku vandutta oru nambike kuduthirukanga actually avanga thank you so much and engalude crown team engalude team illama nanga illa actually so engalude team members everybody ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா engalude pillars nu sollalam இன்னைக்கு எங்களுடைய க்ரோத்துக்கு வந்துட்டு அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் ஆக்சுவலாக அண்ட் எங்களுடைய வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர்ட் வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் இன்னைக்கு ஒரு பேஸ்ட்டுக்காக உள்ள வந்திருப்பாங்க ஒரு சோப்புக்காக உள்ள வந்திருப்பாங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் உள்ள வந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ நெக்ஸ்ட் நான் கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ இன்வைட் என்னுடைய பியூட்டிஃபுல் வைஃப் ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த பிஸ்னஸ் கிடையாது ஆக்சுவலாக பிகாஸ் நான் ஒரு பேசிக்கலி வந்துட்டு ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பேக்ரவுண்டில் ஒரு 30+ years வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரன் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெடிஷனல் பிஸ்னஸில் அது போக இந்த பிசினஸ் நாங்கள் வந்துட்டு என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னாக்கா ஓப்பனாக சொல்லணும்னாக்கா நான் இந்த இந்த ஃபீல்ட் இந்த இந்த ஆம்பேங்கிற இந்த இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் வி டோன்ட் நோ ஆம்பே வி டோன்ட் நோ நியூட்ரலைட் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய ஹெல்த் சேலஞ்சஸ் என்னுடைய ஹெல்த் சேலஞ்சஸ் வந்துட்டு ஒரு ஒரு 20 years முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு ஆஸ் அ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லை நான் வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருந்தேன் ஆக்சுவலாக ஒரு லீடிங் சேனலில் வந்துட்டு ஒரு கோயம்புத்தூரில் சீனியர் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய வந்துட்டு என்ன சொல்றதுனாக்க மீடியால நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக நானே ஸோ நிறைய மல்டி பர்சனாலிட்டின்னு சொல்லலாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 24 hours அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் 17 to 18 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவேன் ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க் பிகாஸ் ஆஃப் ஐ ஹவ் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் ஸோ அந்த ட்ரீம்ஸ் இருந்தாலும் இன்னும் தெரியல இந்த பிசினஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து வி காட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னாக்கா இந்த மல்டி விட்டமின்ஸ் டெய்லி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த கிளிஸ்டர்ஸ் பேஸ்ட் ஆக்சுவலாக இதுதான் வந்து எங்க இந்த இந்த பிசினஸ்க்குள்ள நாங்கள் என்ட்ரா ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த கிளிஸ்டர் பேஸ்ட் டோர் ஓப்பனிங் ப்ராடக்ட் ஆக்சுவலி எங்க டோரும் இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிச்சு இந்த ப்ராடக்ட்ல வந்து ப்ராடக்டாக பார்த்தது இல்லை ஏன்னா இந்த ப்ராடக்ட் எங்க லைஃபே சேஞ்ச் பண்ணிட்டு ஆக்சுவலா ஏன்னா ஒரு ஒரு டென்டிஸ்ட் கிட்ட ஒரு பல் மருத்துவர்கிட்ட வந்துட்டு 20 years நான் போறப்போ தேங்க் காட் அந்த பல் மருத்துவர் எனக்கு வந்துட்டு நம்மளோட கிளிஸ்டர் டூத் பேஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் ஆக்சுவலா எனக்கு இது கிளிஸ்டர் பேஸ்ட் ஆம்வே அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்ப சொன்னதை வச்சு அங்க வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தொடர்ந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஒன் ஃபைன் டே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னாக்கா என்னோட மிஸ்ஸஸோட வந்துட்டு அவங்க நேட்டிவ் திண்டுக்கல் நாங்கள் கோயம்புத்தூர் ஆக்சுவலாக இப்போ திண்டுக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எங்கிட்ட இருக்கு நான் எங்கிட்ட நான் தரது இல்லை அப்படின்னு சொன்னார் இந்த பிஸ்னஸ் பிளான்ல எனக்கு சொல்லலை அப்போ இந்த பேஸ்ட் வந்துட்டு அங்கிருந்து வாங்கி யூஸ் பண்ண ஆக்சுவலாம் அப்புறம் அந்த பேஸ்ட் வந்து ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஒரு ஃபைன் மார்னிங் என்னோட ஆஃபீஸில் இந்த பேஸ்ட் வந்து என்னோட டேபிள் அப்போ தான் வாங்கிட்டு வந்துட்டு ஊர்லேருந்து வந்தது வாங்கி டேபிள் வச்சிருந்தேன் அப்போ வந்து என்னோட நண்பர் வந்து குமார்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த பேஸ்ட்டை பார்த்துட்டு ஆனால் நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னு சொன்னேன் ஏன் ஒய் டோன்ட் ஜாயின் த பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னார் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணி செய்யக்கூடாதுன்னு கேட்டப்போ எனக்கு புரியல ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு என்ன தமாசா சொல்லுவாங்க அமாவாசைக்கு அப்துல் காருக்கு என்ன சம்மந்தம் கேட்பாங்க அந்த மாதிரி எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு சொன்னார் இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் நிறைய இருக்குது நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கினா வந்துட்டு ஒரு 10-20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ பெருசாக வந்துட்டு ஒரு ஒரு எனக்கு இவ்வளோ நான் அந்த பிஸ்னஸில் பார்த்த விஷயம் ஆஸ் அ வந்துட்டு ஒரு ஒரு மிடில் கிளாஸ் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் ஒரு 10-20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது ஒய் நாட் சேஞ்ச் த ப்ராடக்ட் ஒரு பொருள் நல்லாயிருக்கு ஒரு பணம் சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு எங்களோட டோர் ஓப்பன் பண்ணிச்சு ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அட் த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஹெல்த் சேலஞ்சஸ்னால
நான் வந்துட்டு அப்போ அதே மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்டேஷன் போறப்போ அப்போ அந்த மருத்துவர் வந்துட்டு நிறைய மார்க்கெட் நிறைய வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு, பட் மார்க்கெட்ல இருக்கிற விட்டமின்ஸ் வந்து எடுத்துக்கிறப்பாக்க உங்களுக்கு வந்து ஃபார்மால் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ல சைட் எஃபெக்ட்ஸ்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த ஏதாவது என்ன சொன்னா மோஷன் ப்ராப்ளம்லாம் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆக்சுவலா ஒரு மாதிரி காஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நியூட்ரலைட்னு ஒரு ப்ராடக்ட் வந்து அதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு மாதிரி சொன்னாரு. ஆக்சுவலா அப்போ எனக்கு ஆம்பியன் தெரியாது. அப்போ திரும்ப வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்துருந்த நண்பர் நான் ஜாயின் பண்ணி எங்கள் டீம் சர்வீஸ் பண்ணிருந்தாங்க. அப்போ அந்த கரெக்டாக மல்டிவிட்டமின் டெய்லி ஆம்பியில் லான்ச் ஆகுது. அந்த லான்ச் மீட்டிங் நாங்கள் போனோம். ஸோ இம்மிடியட்டாக அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 to 15 days அந்த மல்டி வைட்டமின்ஸ் மிராக்கல் எங்களுடைய லைஃப் வந்துட்டு டோட்டலாக என்னோட லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அப்படின்னாக்க குறைஞ்சபட்சம் 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் எடுக்கும். அந்தளவுக்கு எனக்கு ஹெல்த் சேலஞ்சஸ் இருந்தது. அப்போ அந்த டெய்லி எடுக்க ஆரம்பிச்ச உடனே வித்தின் 10 to 15 days ஐ ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஸோ அப்பதான் முடிவெடுத்தேன் இந்த பிசினஸ் வந்துட்டு நாட் ஈவன் பிசினஸ் ஏன்னா ஒரு வியாபாரம் அப்படின்னாக்கா ஒரு பொருள் தரமான பொருளாக இருந்துச்சுன்னாக்கா எந்த வியாபாரத்துக்கும் அழிவே கிடையாது. அப்போ தரமான பொருள் இருக்கிறப்ப நம்ம ஏன் இந்த பிசினஸை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இந்த பிசினஸ் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த ஹோல் ஆர்கனைசேஷன்ல இன்னைக்கு நிறைய விமன்ஸ்க்கு வந்து சீஸ் இன்ஸ்பயரிங் ஓகேங்களா. என்ன அதுல எஸ்பெஷலி சொல்லணும்னாக்கா இன்னைக்கு எங்க ஃபேமிலி சர்க்கிள் ஆகட்டும் வந்து எங்க டீம் ஆகட்டும் ஏதாவது ஒரு ஹெல்த் சேலஞ்சுனாக்கா ஃபர்ஸ்ட் ஃபோன் மேபி அவங்க டாக்டர்கிட்ட போவாங்களே என்னன்னு தெரியல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணா மகேஷ் வித்தா ஃபோன் பண்ணாங்க. ஆக்சுவலா மகேஷ் இந்த மாதிரி வந்துட்டு சேலஞ்ச் இருக்கு, இது எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிவ் அ ஐடியா. எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த 20 இயர்ஸ்ல வந்துட்டு ஒரு 10,000+ பீப்புளுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த ஹெல்த் ஈவெண்ட் அப்படி எடுத்தீங்கன்னாக்கா 1,000+ ஹெல்த் ஈவெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ சச் அ பியூட்டிஃபுல் விமன். ஸோ கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்தபடி வந்துட்டு ஒரு ஹோம் பிரனரா இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எங்க குழந்தைங்களோட இந்த பிசினஸை சேர்த்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ப்ளீஸ் வெல்கம் மகேஷ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகேஸ்வரி சுகுமார், சக்சஸ்ஃபுல் பிசினஸ் விமன், நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் பியூட்டி கன்சல்டன்ட் ஆல்சோ. உண்மையிலேயே வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு வந்து ஆம்பே பிசினஸ் கிடைச்சதுக்கு கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். அது கிடைச்ச உடனே அது கிராம் பண்ண என்னோட ஹஸ்பண்ட்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எங்களோட அப்ளைன்ஸ் அப்புறம் ட்ரைனிங் டீம், அதாவது உண்மையிலே வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோடனே எங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் மேல கான்ஃபிடென்ட் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் தாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்ஸ் எல்லா ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணுவோம், எல்லா ட்ரைனிங்ஸ்க்கு ரெண்டு பேர் சேர்ந்து அட்டன் பண்ணுவோம். ஸோ லக்ஷ்மி மேம் அப்புறம் நாரத் சார் உடது வென்சன் சார், இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்ரீநாத் சார் ட்ரைனிங், ஹெலன் ஷெனாஸ், இந்த ட்ரைனிங் டீமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கன்சல்டேஷன் வினோதினி ஸ்வாதி ரொம்ப எக்ஸலண்டா கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு நிறைய போட் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். அதே மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 kids 2 lovely kids, கேர்ள் ஒன்று பாய் ஒன்று. கேர்ள் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பண்ணிட்டு இருக்கான். பையன் வந்து 12th standard படிச்சுட்டு இருக்கான். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஹெல்த் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பிறந்து ஒரு 1 year வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சுது. ஸோ டாக்டருக்கு போறப்ப என்ன சொன்னாங்கன்னா நீங்க இந்த மாதிரியே நீங்க ஹெல்த் வச்சிருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு கேன்சர் கூட வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்பதான் வந்து டாக்டர் வந்து எனக்கு வந்து மல்டி வைட்டமின்ஸ் மினரல்ஸும் அயனும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்ப எடுத்துட்டு இருந்தேன், எடுத்து மிராக்கிள் சேஞ்சஸ். ஏன்னா ஹெல்த் சேலஞ்சஸ் அப்படின்னா ரொம்ப லீன் ஆயிட்டு இருந்தேன், ஹேர் ஃபால் அதிகமாச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருந்தேன், எந்த ஒர்க்கும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, தூங்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப பாடி வீக்னஸ் அப்படிங்கறது பார்க்க ஆரம்பிச்சு. ஸோ அந்த டைமிங்ல எனக்கு சப்ளிமெண்ட்ஸ், ஸோ தேங்க்ஸ் டு காட் அந்த சப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு உண்மையிலேயே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ப ட்ரைனிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சோம், சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். என்னோட ஹெல்த்ல எங்க ஹஸ்பண்டோட ஹெல்த்ல என்னோட ஹெல்த்ல அந்த சேலஞ்சஸ் அந்த சேஞ்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஹோப் கொடுத்தது. அந்த ஹோப் அந்த கான்பிடன்ஸ் அந்த ஹாப்பினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த ஷேரிங் அப்படிங்கறதான் எங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி எங்களால கிரியேட் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு அந்த நியூட்ரலைட் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னைக்கு வந்து லைஃப்ல ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆம்பே அப்படிங்கிறது எங்களுக்கு லைஃப்ல இன்னைக்கு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிறது. ஏன்னா இது வரைக்கும் நாங்க எந்த எக்ஸ்கியூசஸும் எதுவுமே நாங்க சொன்னது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் என்னோட ரெகுலர் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன், மல்டி வைட்டமின்ஸ் மினரல்ஸ் டெய்லி, சால்மன் ஒமேகா 3, சி, அப்புறம் அயன், கால்மெக்டிக் பிளஸ். ஸோ இது வந்து என்னோட ரெகுலர் சப்ளிமெண்ட். சொன்னேன் இல்லைங்களா இப்போ 20 இயர்ஸ் முன்னாடி, அதாவது என்னோட பொண்ணு பிறந்து 1 year வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த 20 இயர்ஸ் டிராவலிங்ல இந்த டைமிங்ல ஏஜ் ஆகுறப்ப ஹெல்த் சேலஞ்சஸ் அதிகமாகுங்களா கம்மியாகுங்களா? கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும் இல்லைங்களா? ஆனால் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால
100% எங்களுக்கு ஹெல்த் சவாலஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்க ஃபேமிலில எங்க அப்பாவுக்கு டயபெட்டிக்ஸ் இருந்தது, எங்க அம்மாவுக்கு தைராய்டு இருந்தது. ஸோ என்ன சொல்றாங்க, இன்னைக்கு எதிர்த்தாலுமே ஹெரிடிட்ரி அதை சொல்றாங்க இல்லைங்களா, ஹெரிடிட்ரியா சேலஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் நோ சேலஞ்சஸ். ஸோ தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு நியூட்ரலைட், ஓகேங்களா. ஸோ எங்க அம்மாவுக்கு தைராய்டு இருந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து தைராய்டு டாக்டர்ஸே வந்து அந்த டேப்லெட்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு எங்க அம்மாவுக்கு ஹெல்த்ல வந்து நாங்க டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். இந்த டிஃபரன்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ பவர், அவருக்கு வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. ஆக்சுவலா லாஸ்ட் ஒன் இயர் பிஃபோர் வந்து அவர் ஸ்பெக்ஸ் சேஞ்ச் பண்ண போறப்ப அந்த அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க, இன்னும் உங்களுக்கு பவர் வந்து அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஐ பவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறாங்க, பவர் சேஞ்ச் ஆகுதுங்கிறாங்க. ஸோ நிறைய சேலஞ்சஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஐல நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் டெய்லி ஒமேகா த்ரீ சி இந்த பில்பெரி வித் லூட்டின் சப்ளிமெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங்ல யூஸ் பண்ணாங்க, டிரைவ் ரெகுலரா எடுத்துக்குவாங்க. பர்டிகுலரா வந்து டிரைவிங் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம் டிரைவ் பண்றப்ப ஆப்போசிட்ல லைட் வரப்ப கண்ணு கூசும் இல்லைங்களா, அது நிறைய பேருக்கு டிரைவிங் சேலஞ்ச் வரும், ஐஸ் டயர்ட் ஆகும், கண்ணு ரொம்ப டயர்ட் ஆகும். டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னா மறுநாள் ஃபுல்லா தூங்கிட்டே இருப்பாரு, அந்த அளவுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும். ஆனா இந்த பில்பெரி வித் லூட்டின் எடுத்துட்டு டிரைவ் பண்றது பாத்தீங்கன்னா அந்த கண் கூச்சம் இருக்கிறதுல, கண் டயர்ட்னஸ் இருக்கிறதுல, டிரைவிங் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் ரொம்பவே ரொம்ப பெற்ற சொல்லி நிறைய பேர் வந்து அந்த பில்பெரி வித் லூட்டின் எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எங்களோட நியூட்ரலைட் ஷேரிங் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா 100% பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஆனா சில ஒன்று ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 kgs இருந்தாங்க, மேரேஜ் ஆகி அப்பதான் 1 இயர் ஆயிருந்தது, சாரி 2-3 இயர்ஸ் ஆயிருந்தது மேரேஜ் ஆகி. அவங்களுக்கு வந்து குழந்தைங்களே அதாவது குழந்தை பறக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். அப்ப வந்து வெயிட்ல ரெடியூஸ் பண்ணி ஆனாங்க, அவங்களால வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியல. அப்ப வந்து என்கிட்ட வந்து சஜஷன் கேட்டாங்க, அப்ப பாசிட்ரிம் அப்படிங்கிறது இருந்தாங்க, பாசிட்ரிம் ப்ரோட்டீன் டெய்லி ஒமேகா த்ரீ அயன் சி, ஓகேங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பாசிட்டிவ் வந்து லேடி மட்டும் எடுத்துட்டாங்க. இது சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க. 6 months வந்து பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் போன் எனக்கு தான் வந்ததுங்க. உங்களாலதான் எனக்கு குழந்தை பிறந்ததுங்க, ரொம்ப பாய் பேபி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போன். நினைச்சு பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் போன் யாருக்கு பண்ணுவாங்க, யாரா இருந்தாலுமே குழந்தை பிறந்தோன்னு ஃபர்ஸ்ட் போன் யாருக்கு பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணுவாங்க, மாமனார் மாமியார் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க கூட பிறந்தவங்களுக்கு பண்ணுவாங்க இல்லைங்களா. ஆனா ஃபர்ஸ்ட் போன் எனக்கு வந்தது, அப்ப அவங்க மனசுல எந்த அளவுக்கு நான் ரீச் இருக்கேன் அப்படிங்கறத பார்க்க வேண்டிய விஷயம். அந்த அளவுக்கு வந்து நியூட்ரலைட் வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஹார்ட்லயும் நம்மள கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு லேடிக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம்ங்க, யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்ப வந்து சப்ளிமெண்ட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் நான் சொல்றது ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர், ஆனா ஸ்டில் அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணல, ஸ்டில் she's taking supplement, okayla. ena or part or organ vandu nama body la irundhu eduthitom appadina thirupi and organ fix panna mudiyengla 100% mudiyadhu. and organ illadappo dhaan adoda value. for example ku nama ladies eduthittu nama edhavadhu vegetables cut pandrom, cut pandrappo or perivaral la vandu edhavadhu kaai ulundirchi nama bandage potukrom, appo dhaan theriyum andha perivaraloda value evlo nu theriyum illaila. andha perivaraloda value eppa theriyumna அந்த இடத்துல கட் ஆகுறப்ப தான் அந்த அந்த விரலோட வேலை எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி தான் நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த ஆர்கனை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, அந்த ஆர்கனோட ஒர்க் தான் நடக்க முடியுங்களா. அப்ப அந்த மாதிரி நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் நியூட்ரலைட் அப்படிங்கறது நிச்சயமா வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் COVID-19 அஃபெக்ட் ஆன ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்லிருக்காங்க கொலஸ்ட்ரால் லெவல் பேட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க, உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரது கூட சான்சஸ் இருக்கு, ஏதாவது சர்ஜரி இருந்தது உங்களுக்கு சர்ஜரி பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ இது மாதிரி சர்ஜரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சர்ஜரி பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி அவங்க வந்து கோர்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாங்க, ப்ரோட்டீன் மல்டிவிட்டமின்ஸ் மினரல்ஸ் ஒமேகா த்ரீ. ஸோ மில்க் இசில் ஏன்னா நிறைய டேப்லெட்ஸ் அவங்க எடுத்துட்டதுனால மில்க் இசில் சப்ளிமெண்ட் அவங்களுக்கு சேர்த்து சஜஸ்ட் பண்ணி, ஏன்னா நிறைய மெடிக்கேஷன் போறப்ப அவங்களுக்கு லிவர்ல வந்து டாக்ஸின்ஸ் அதிகமாகும், அதனால வந்து மில்க் இசில் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ விட்டமின் சி அயன் கால்மெக்டி பிளஸ் ஸோ அது கோர்ஸ் சப்ளிமெண்ட் எடுத்து நெக்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு டெஸ்ட்டுக்கு போறப்ப அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் போன் எனக்கு தான் பண்ணாங்க. ஏன்னா வந்து
ஒரு ஜென்ஸ் நான் சொல்ற பர்சன் வந்து ஒரு ஜென்ஸ் நினைச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலியில ஜென்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த அவங்களோட ஒய்ஃப் எந்த அளவுக்கு சஃபர் ஆவாங்க இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தான் பண்ணாங்க மகேஷ் இந்த மாதிரி வந்து அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க அவருக்கு எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கொலஸ்ட்ரால் நார்மலா இருக்கு, பயப்படவே வேண்டியதுன்னு சொல்லி டாக்டரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி மிராக்கல்ஸ் அப்படிங்க நம்ம யூட்டிலைட்ல நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அல்சர். அல்சர் அப்படிங்கிறது ஸோ ப்ரோட்டீன் ஒரு பர்சன் வந்து அல்சர் ப்ராப்ளம் இருந்தாங்க, ஏன்னா அல்சர் ப்ராப்ளம் தானே அப்படின்னு நினைக்கலாம் நிறைய பேரு, அல்சர் இருந்தாதான் தெரியாது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு. பசிக்கும் சாப்பிட முடியாது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், பசிச்சா உள்ளே போகாது பிடிக்காது ஆனா பசிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் பார்த்துட்டு இருப்பாங்க அல்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா. ஸோ அல்சர் நம்மளோட ப்ரோட்டீன் ஆல் பிளான் ப்ரோட்டீன் எடுத்து அவங்களுக்கு அல்சர் ப்ராப்ளமே கிளியர் ஆச்சுங்க. அப்புறமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆனது, ஸோ ஹெல்த்தியா இருந்தது, அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இல்லாமல் இருந்தது, அந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிளியர் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ல அவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோனு, ஸோ கிட்னி ஸ்டோன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நிறைய டிராவல் பண்ணி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போய் சர்ஜரிஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன், சர்ஜரிஸ் ஒன்லி த சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருந்தாங்க. அப்பதான் இது கேட்டாங்க நான் என்ன சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபைபர் ஸோ ஃபைபர் மில்க் திசில் ஒமேகா 3 இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். ஸோ எடுத்து ஒரு 15 days ஓகேங்களா, 15 days நைட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டொமக் பெயின் வந்து யூரின்ல அவங்களுக்கு ஸ்டோன் ரிமூவ் ஆயிடுச்சுங்க. ஸ்டோன் என்ன சைஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டு போன் பண்ணாங்க. சரி நீங்க இது ட்ரை பண்ணி பாருங்க, ஃபைபர் மெல்திசில் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம், ஒமேகா 3C இதெல்லாம் சொன்னேன் நானு. ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு 15 days வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ளிமெண்ட்டும் ஒரு ஸ்டோரி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நியூட்ரிலைட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இத்தனை சப்ளிமெண்ட்ஸ் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி இன்னைக்கு ஃபேட் டு ஃபிட் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒரு லேடிஸ் நிறைய லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருந்தவங்களுக்கு நம்மளோட குளுக்கோசமைன் கால்சியம் ஒமேகா 3 இதெல்லாம் சாப்பிட்டு அவங்க சர்ஜரியே பண்ணாம ஸ்டில் ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா அதாவது சர்ஜரி பண்ணக்கூடாது அப்படிங்கறது கிடையாதுங்க, அவங்களுக்கு அந்த கண்டிஷன் வர்றப்ப கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸோ ஆனா வந்து அந்த கண்டிஷன் இல்லாதப்ப நிச்சயமா பண்ணாம இருக்கலாம் இல்லைங்களா. அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிங்கா இருக்கு நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. என்னோட ஹஸ்பண்டோட ஃபேட் டு ஃபிட் ஜேர்னி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடிக்கு உண்மையில அமேசிங் ரிசல்ட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது ஸ்டார்ட் பண்றதுக்கு பாடிக்கு எடுத்த பிறகு அவருக்கு பாடியில என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நைட் வந்து அவர் கொஞ்சம் கொரட்டை அதிகமா இருக்குங்க, ஏன்னா வந்து இது நிறைய ஜென்ஸ்க்கு இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபேட் அப்படிங்கிறது அதாவது ஒபீசிட்டிங்கிறது இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்குங்க. இப்ப நம்ம ஈவன் நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நாங்க நிறைய பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு 20 years பிஃபோர் மேரேஜஸ் எல்லாம் நம்ம வெட்டிங் கேசட் அப்பெல்லாம் கேசட் தானே இருந்ததுங்களா, அந்த கேசட் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேர் தான் குண்டா இருப்பாங்க, ஒபீஸா இருப்பாங்க, மத்தபடி எல்லாருமே லீனா இருப்பாங்க. அங்க வந்து நம்ம சொல்லலாம் குண்டா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ப சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து நம்ம மாற்ற அளவுக்கு தான் இருந்தாங்க ஒபீசிட்டி. ஆனா இன்னைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மேரேஜ் போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு ஹோட்டல் போறோம் அப்படின்னா லீனா இருக்கிறவங்க அவங்கன்னு சொல்லி காட்டுற அளவுக்கு இன்னைக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒபீசிட்டி அப்படிங்கிறது எப்படி சொல்றதுன்னா நிறைய பக்கம் பாக்குறப்ப எல்லாருமே இன்னைக்கு குண்டா இருக்கீங்களா உண்டா இருக்கீங்களான்னு கேக்குற மாதிரி இருக்கீங்க. சோ அதாவது இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறோம், ஒரு கோயில் போறோம் அப்படின்னா லீனா இருக்கிறவங்க கம்மியா இருக்கிறாங்க, ஒபீஸா இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒபீசிட்டி அப்படிங்கறது அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ ஒபீசிட்டி அப்படிங்கிறப்ப என்னோட ஹஸ்பண்ட நான் பார்த்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கொரட்டை, ஏன்னா வந்து அவர் நைட் வந்து அந்த கொரட்டை சவுண்ட் வரப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கொரட்டை விடுறோம் அப்படின்னா நம்ம லங்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வந்து நம்ம தூக்கத்திலையும் அது அவ்வளவு ஹார்ஷா ஒர்க் பண்றப்ப இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்த்தோம்னா தெரியும் லங்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. நினைச்சு பாருங்க தூக்கத்துல நம்ம எழுப்பி அந்த வேலையை செய்ய இந்த வேலையை செய்ய நம்மளால செய்ய முடியுங்களா, எவ்வளவு கோவம் வரும். சோ அந்த மாதிரிதான் நம்ம லங்ஸ் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைத்துல நம்ம அவ்வளவு ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லங்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுங்க. அப்ப அவர் கொரட்டை விடுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா பாடிக்கு எடுத்த பிறகு அந்த கொரட்டை சவுண்ட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்னும் 100% கிளியர் ஆயிருக்கான்னு இல்ல, ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியாயிருக்கு அந்த சவுண்ட், ரொம்ப ரொம்ப கம்மியாயிருக்கு. அந்த டைமிங் வந்து லென்த் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பாடிக்கு ரிசல்ட் பாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்காருங்க. ஏன்னா மார்னிங் வந்து இப்ப 5:00 எந்திரிச்சுறாரு, நைட் வந்து எப்படியும் 10:00, 10:30, 11:00 அது தூங்குறதுக்கு
சோ மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அதே ஃப்ரெஷ்னஸ் ஈவன் இடையில கூட கொஞ்ச நேரம் கூட அவர் படுக்கிறது கிடையாதுங்க. ஏன்னா மார்னிங் எழுந்திரிச்சோட சைக்கிளிங் பண்ணவர், அதுக்கப்புறம் வீட்டுல வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் கொஞ்ச நேரம் பண்ணுவாரு. சோ அப்புறம் பாடிக்கு வந்தோடனே சைக்கிளிங் போயிட்டு வந்துட்டு பாடிக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு உட்காந்து ரிலாக்ஸா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி அவர் பண்றப்ப மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அந்த பாடிக்கியோட அந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுறாரு அப்படிங்கிறப்ப எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்லிம் ஆயிருக்காரு. ஸோ அந்த பெலி அவருக்கு இப்ப ஆக்சுவலா ரெண்டு நாள் முன்னாடி எங்க பையனும் அவரும் மருதமலை போயிட்டு வந்தாங்க. பையன் அதான் வந்து சொல்லிட்டு இருந்தான், ஆமா அப்பாவுக்கு பேண்ட் லூஸ் ஆயிட்டே இருக்குமா அப்படின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ரிசல்ட் அப்படிங்கறது நினைச்சு பாருங்க, குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குனாங்க. உண்மையிலே எங்க பொண்ணும் பையனும் எடுத்துட்டா உண்மையிலே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணணுங்க. ஸோ அவரு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துருவாரு, அது எல்லாமே எடிட் பண்ணி இன்ஸ்டால அப்லோட் பண்றதுலாம் எங்க குழந்தைங்களோட ஒர்க் தான். ஓகேங்களா, கொஞ்சம் கூட சங்கடப்பட மாட்டாங்க, எல்லாத்தையும் அப்படியே செய்வாங்க. அதே மாதிரி என்னோட பொண்ணு நியூட்ரிஷன் ஸ்டூடெண்ட், அவ வந்து நிறைய நியூட்ரிஷன் டிப்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருப்பா. ஃபுட்ல அந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய நியூட்ரிஷன் டிப்ஸ் கொடுப்பா. ஸோ அவ வந்து ஆம்பிக்வினோட ஃபேன், அவ எது செஞ்சாலுமே ஆம்பிக்வின்ல தான் செய்வா. அது வந்து அதை தவிர வேற எதுவுமே செய்யவே பிடிக்காது, செய்யவும் மாட்டா. அப்ப அந்த அளவுக்கு ஆம்பிக்வினோட ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து நாங்க ஃபேமிலியா அந்த பிசினஸ் வந்து நாங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸோ அதே மாதிரி என்னோட பொண்ணு வந்து இப்ப காலேஜ் ஃபைனல் இயர், ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் த பிசினஸ் வெரி வெல். ரொம்ப நல்ல ஆம்பி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு இல்ல டீம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ டீம் நியூட்ரலைட்ல அவ பார்ட்டிசிபேட் பண்றா. ஸோ டீம் நியூட்ரலைட்ல எல்லாம் அவ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டீம் நியூட்ரலைட் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ண போறா. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேமிலியோட நாங்க நினைச்சு பாருங்க, இப்ப நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நாங்க வந்து பிசினஸ் நாங்க கொண்டு போறோம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு பேரண்ட்ஸும் நல்ல பிசினஸ்ல எல்லாம் கொண்டு போவாங்கன்னு 100% சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு பிசினஸ் ஆகட்டும், நியூட்ரலைட் ஆகட்டும், சப்ளிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கு. ஸோ புதுசா நிறைய பேர் வந்திருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ட்ரைனிங்ஸ். ஏன்னா நாங்களாம் நிறைய டிராவல் பண்ணி ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணோம், ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆன்லைன் ட்ரைனிங்ஸ். வீட்டுல இருந்தே நம்ம வேலையை செஞ்சுட்டே நம்ம வந்து ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணலாம். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணா புதுசா அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த புதுசா அவங்க எடுக்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க ட்ரைனிங் நினைச்சு பாருங்களேன். அப்ப அவங்க பண்ற அவங்க கொடுக்குற அந்த எஃபர்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பிஃபோர் மேரேஜ் ஒரு மாதிரி இருந்திருக்கோம், ஃபேமிலி நம்ம ஃபேமிலியோட ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்டோட ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை ஒரு பேலன்ஸ் பண்றோம். ஜாப்ல இருக்கிறப்ப நம்ம ஜாப் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரிதான் ஆம்பே இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஓகேங்களா, நம்ம ஆம்பேங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப், அதே நம்ம பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்றதாகட்டும், ஃபோன் கால்ஸ் பேசுறதாகட்டும், ஸோ ஆன்லைன்ல ஒர்க் பண்றதாகட்டும், நம்ம அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிட்டாலே நம்ம பிசினஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப எக்ஸலண்டா. ஏன்னா இன்னைக்கு நிறைய லேடிஸ் வந்து நம்ம வந்து ஃபோன் இருந்தா போதும் நீங்க பிசினஸ் சூப்பரா டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால வீட்டுல இருந்தே உங்க ஃபேமிலியை பார்த்துட்டு நீங்க பிசினஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நிறைய லேடிஸ் எக்ஸைட்டடா வந்து ஆம்பே பிசினஸ்ல அசோசியேட் பண்றாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, நாலேஜ் எடுத்துக்கிறாங்க. அப்ப வந்து உங்களுக்கு பிசினஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ப வந்து நிச்சயமா வந்து ஸ்ட்ராங் டெசிஷன் எடுங்க, நல்லா பண்ணலாம், சப்ளிமெண்ட் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கோங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது மூலமா ஸோ நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோம், நம்ம ஃபேமிலியை நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறோம். ஸோ நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது மூலியமா நம்ம ஒரு இன்னொரு ஃபேமிலியை ஹெல்த்தியா வச்சுக்கிறோம், ஒரு சொசைட்டி ஹெல்த்தியா வச்சுக்கிறோம். அந்த சொசைட்டி ஹெல்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டி கம்யூனிட்டி கண்ட்ரியை நம்ம ஏன் கிரியேட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு சி விட்டமின் சாப்பிட்டு ரொம்ப பேர் எக்ஸலண்ட் ரிசல்ட், சாப்பிட்றப்பே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து நிச்சயமா வந்து நல்ல நாலேஜ் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்கா ஷேர் பண்ணுங்க. எக்ஸலண்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, என்னோட ஹஸ்பண்டை நான் ஹோல்ட் பண்றேன், ஸோ ஹேண்ட் ஓவர் பண்றேன். உண்மையே வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ் எக்ஸலண்ட் பர்சன். எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து என்ன இன்னைக்கு வந்து ஒரு என்டர்பிரனரா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட். அதே மாதிரி பெரிய டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து பாக்குற விஷயம் என்னன்னா எங்கேயுமே வந்து அவர் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருப்பாரு, எல்லாருக்கும் எக்ஸலண்டா கைட் பண்ணுவாரு. எக்ஸலண்ட் பர்சன் மை ஹஸ்பண்ட், ஹேங் ஓவர் டு மை ஹஸ்பண்ட். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் டு ஆம்பே. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக். நிறைய இன்ஃபர்மேஷன் மகேஷ் வந்து உங்களை ஷேர் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மகேஷ். அண்ட் ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் என்னுடைய ஸ்பீச்சுக்கு வந்து போயிடலாம். வெற்றி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு, நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் அப்ளை பண்ண முடியுமா?
okay. So video enjoy பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். Thank you so much once again. பெருசா ஒண்ணும் பண்ணலீங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் யோசிச்சு பார்த்துருப்போம் உண்மையிலேயே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்துட்டு உண்மையிலே வந்து தேங்க்ஸ் டு ஆம்பியர் டீம். ஏன்னா அந்த ரெகக்னேஷன் அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸ் ட்ரை ஃபார் ரெகக்னேஷன், மென்ஸ் ட்ரை ஃபார் ரெகக்னேஷன் சொல்லுவாங்க. நாற்காலிக்காக இன்னைக்கு உலகம் முழுக்க சண்டை நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா. கூட நான் இதுவே படிச்சேன் ஆக்சுவலா, என்ன இலை நீடிக்க போயிருதா, இல்ல சூரிய உதிக்க போயிருதா, இல்ல தாமரை வளர போயிருதா, இல்ல மாங்கனி வந்து சுவைக்க போயிருதா அப்படின்னு. ஓகே, சோ இந்த ஜேர்னி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா வெரி சிம்பிள். எல்லாருமே இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் வந்துட்டு வாக்கிங் போறாங்க, ஜாகிங் போறாங்க, எல்லாமே போறாங்க. எங்க எத்தனை இடத்துல ஒரு 100 நாள் வந்துட்டு என்னோட பாடியை நான் ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு, நான் வந்து என்னோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு, இதான் இந்த பாதுகாத்ததுக்கு ஒரு வந்துட்டு ஒரு ரெகக்னேஷன் அப்படின்னாக்கா ஒர்த். ஆக்சுவலி உண்மையிலே இந்த பிசினஸ் பண்றதுக்கு வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலா. March 31st நைட் பிரவீன் ராஜ் சுரேஷ் 3 பேர் வந்துட்டு கான்ஃபரன்ஸ்ல வராங்க. சார் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசலாமா அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம், உங்களுடைய 90th day வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், சச் வண்டர்ஃபுல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆம்பியை வந்து சொல்றப்போ எனக்கு ஒரு ஒரு ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த கவிதை ஒன்று, காடு மேடெல்லாம் சுற்றி திரிந்தேன், காடு மேடெல்லாம் சுற்றி திரிந்தேன், என் வீட்டிற்கு முன்னே, என் வீட்டிற்கு முன்னே விடியற் காலையில் முளைத்திருந்த பசும் புல்லின் நுனியில் பிரபஞ்சத்தை காண மறந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பசும் புல்லின் நுனியில் அமர்ந்திருந்த பனித்துளியில் பிரபஞ்சத்தை காண மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு அற்புதமான ஒரு கவிதை. ஆக்சுவலா எதுக்கு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெரி சிம்பிள் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ மீன் இட்ஸ் வெரி சிம்பிள் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தெரிஞ்சு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஈச் அண்ட் எவ்ரி டோர் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டோர் நாக் பண்ணியிருக்கோம். ஆனா எத்தனை பேர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விரல் விட்டு எண்ணிக்கல. ஆக்சுவலா அது நிறைய நேரம் யோசிச்சு பாக்குறப்போ இன்னைக்கு கெட்ட விஷயத்துக்கு மக்கள் வந்து தடுக்கி தடுக்கி அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க, அப்படி ஓடுறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. இவ்வளவு சுலபமா ஒரு வியாபாரத்தை பண்ண முடியும் அப்படின்னாக்கா எவ்வளவு எளிமையான வியாபார வாய்ப்பு இல்லையா. சோ டெஃபினட்டா அதை பத்தி நிறைய ஷேர் பண்ணும். இருந்தாலும் இன்னைக்கு குறிப்பா இன்னைக்கு வந்துட்டு நம்ம லீட் வித் நியூட்ரிஷன்ங்கிற அந்த டாபிக், ஓகே, இந்த லீட் வித் நியூட்ரிஷன் எங்களுடைய வாழ்க்கைய எப்படி நியூட்ரிஷன் வந்துட்டு இயக்கிச்சு, அதுல எஸ்பெஷலி வந்துட்டு இந்த ஃபேட் டு ஃபிட் ஆல்பி மகேஷ் நிறைய ஷேர் பண்ணிட்டாங்க. நான் பெருசா வந்துட்டு உங்களுக்கு அதுல வந்துட்டு நிறைய சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நிறைய கவர் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு இது எனக்கு வந்துட்டு சொல்லப்போனா வந்துட்டு இந்த போன கொரோனா சுச்சுவேஷன்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 கிலோ வந்துட்டு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டேன். என்னுடைய ஹைட்டுக்கும் என்னுடைய ஏஜுக்கும் வந்து கால்குலேட் பண்றப்போ லைக் வந்துட்டு ஒரு பிட்வீன் 70-75 கிலோ நான் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 89-90 பக்க டச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா கொஞ்சம் எனக்கு இதுல இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, இது சொல்ல போனா கொஞ்சம் பர்பஸா நான் பண்ணுன்னு கூட சொல்லல. ஆக்சுவலா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு வந்துட்டு பெரிய நம்பிக்கை என்னன்னாக்கா எவ்வளவு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் கூட எனக்கு கவலை இல்லை. பிகாஸ் ஆஃப் வி ஹாவ் அ பாடி கி நியூட்ரலைட். நியூட்ரலைட் மேல அவ்வளோ ஒரு அசாத்திய நம்பிக்கை, அவ்வளோ ஒரு ஒரு நம்பிக்கை. தேங்க்யூ கால் எஃப் நண்பர். ஏன்னா அவர் இல்லை அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து உலகத்துல இத்தனை பேர் வந்துட்டு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்காங்கனாக்கா அதுக்கு வந்துட்டு காரணம் வந்துட்டு கால் எஃப் நண்பர். உண்மையில அவருக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்ல கடம்பட்டிருக்கேன். இன்னைக்கு அவருடைய செகண்ட் ஜென்டர் சாம் சார், ஆக்சுவலா அவங்களுக்குலாம் வந்துட்டு உண்மையிலே அவங்களே எத்தனையோ ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் பணத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா சொல்ல போனேன். ஆக்சுவலா அப்போ இந்த பாடிக்கு மேல இருந்து ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்ததுனால இந்த வெயிட் அதிகமான கூட வந்து பெருசா நான் கேர் எடுத்துக்கல. இப்ப இந்த போட்டிருக்க ஷர்ட் இருக்கு இல்லையா, இது நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஏஎல்எஸ் 2009ல வந்துட்டு பினான் போறப்ப எடுத்த ஷர்ட். ஆக்சுவலா 2009ல எடுத்த ஷர்ட். இப்ப 2021 எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. போன வருஷம் இந்த ஷர்ட் என்னால போட முடியாது, பயங்கர டைட்டா இருக்கும், இப்படி இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும், டைட் இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்ப சொல்ல போனா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாவே இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு ராஜ்குமார் இவங்களாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சுரேஷ் இவங்களாம் இவங்களை பார்த்துட்டு எனக்கு வந்து ராஜ்குமார்ல பார்த்து இப்பவுமே அப்படியே 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 என்ன சொல்றது அப்படியே அவ்வளோ யங்கா ஃபிட்டா. அன்னைக்கு ஒரு தடவை வந்துட்டு ஒரு மார்னிங் வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு பேர் வந்து ஷேர் பண்ணுறப்ப வந்து அவங்க மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்ல. அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு இட்லி ஒரு 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 வடை சாப்பிட்டா ஞாபகம் எனக்கு, ஒரு இட்லி கொஞ்சம் வந்துட்டு விஷயமா லைட்டாக சாப்பிட்டு அப்புறம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாடிக்கு இதெல்லாம் வந்துட்டு வச்சு ப்ரோட்டீன்லாம் வந்து சாப்பிட்டுருந்தாரு. யோசிச்சு ஆக்சுவலா இவங்களுக்கே வந்துட்டு அதாவது என்ன சொல்றாக்கா எம்பிஏல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்களே இவ்வளவு இதாக இருக்கு. இப்போ நம்ம சும்மா சொல்லிக்கிறோமே
ஒரு ஆம்பி பிசினஸ் ஓனர் நான் வந்துட்டு ஆம்பியர் வந்து பார்ட்னர் அப்படின்னு சொல்றேன்னு அப்ப நான் எவ்வளவு ஃபிட் ஆன வச்சுக்கணும் அப்படின்லாம் இதெல்லாம் தோணிட்டு இருந்தேன். இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு கோர்வையா வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து நடந்து ஆக்சுவலா. அப்ப கரெக்டா வந்து இந்த ப்ரோக்ராம் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுவோம், சும்மா அப்படி கேஷுவலா ஸ்டார்ட் பண்ணும். பெருசாலாம் வந்துட்டு இதுக்காக வந்துட்டு ஒரு பயங்கர அப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு தியாகம் பண்ணேன், ஒண்ணு சாப்பிடாம இருந்தேன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போனால் ஒப்பனாக சொல்லணும்னாக்கா நான் நல்லாவே சாப்பிட்றேன் ஆக்சுவலாக, வெளியில் குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. நான் சாப்பிட்றப்போ வந்துட்டு என்னன்னாக்கா கொஞ்சம் வந்துட்டு அதுக்கான பேலன்ஸ் சொல்லுவேன். என்னுடைய மென்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக, அதாவது நீங்கள் நாளைக்கு இன்னைக்கு நைட்டு உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு பூரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பூரி ஒரு செட்டு சாப்பிட்றீங்க தப்பு இல்லை, ஆனால் அடுத்த வேளை உணவு என்ன சாப்பிட போகிறாங்கிறது ஒரு பிளானிங் நம்மளுக்கு இருக்கும். காலையில் வந்துட்டு நான் வந்துட்டு நல்ல வந்துட்டு ஆயில் ஃபுட்டாக கட்டுக்கட்டுன்னு கட்டுறேன், மத்தியானமும் கட்டுக்கட்டுன்னு கட்டுறேன், நைட்டும் கட்டுக்கட்டுன்னு கட்டுறேன்னாக்கா அந்த உடம்பு என்னத்துக்காரு ஆக்சுவலாக கரெக்டா இல்லைங்களா? அப்போ இந்த ஃபுட்டுல கொஞ்சம் பேலன்ஸா இருந்தேன். அப்புறம் ஈகிள் ரீபர்த், அந்த வார்த்தை எனக்கு பிடிச்ச வார்த்தை ஆக்சுவலா. ஈகிள் ரீபர்த் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஒரு ஒரு மனிதனுடைய வயசு வந்து எடுத்துட்டீங்கன்னாக்கா இப்ப இந்த கலியுகத்துல எடுத்துட்டீங்கன்னாக்கா 120 வயசு சொல்றாங்க, 120 இயர்ஸ் சொல்றாங்க. நீங்க நிறைய பேர் 40லயே வந்துட்டு நடக்க வந்தது 50 ஆடி போயிடறாங்க, 60 வந்துட்டு 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 ஆஃப் ஆயிடுறாங்க ஆக்சுவலா. ஆனா 120 வயசு வந்துட்டு நம்முடைய வந்துட்டு இந்த கலியுகத்துல வந்துட்டு 120 வயசு அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா 500 வருஷம், 600 வருஷம், 800 வருஷம், 1000 வருஷம் இருந்துட்டாங்க. இப்ப திருவள்ளுவருடைய ஸ்டோரி படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, திருவள்ளுவருடைய வயசு கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷம் இருந்தா சொல்றாங்க ஆக்சுவலா. அவருடைய ஸ்டோரியில சொல்றாங்க அவ்வளவு சித்தர் ஆக்சுவலா. இந்த மாதிரி முதல்ல நீங்க வந்து ப்ரீவியஸா சோ மெனி இயர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ பேர் வந்துட்டு எத்தனையோ வருடங்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு இப்ப இந்த கலியுகத்தோட வயசு 120 இயர்ஸ்னா கூட லைக் ஒரு 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 60 இருக்கலாம். என்ன சொல்றோம்னாக்கா ரொம்ப சிம்பிள், இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது கொஞ்சமே நம்ம வந்துட்டு மெனக்கெடக்கூடாது ஆக்சுவலா. கொஞ்சம் இதை சிந்திச்சு பார்க்கலாம் ஆக்சுவலா, கரெக்டா இல்லைங்களா? ஏன்னா இந்த கடவுள் நமக்கு இந்த இந்த உடம்பு நம்ம கொடுத்துருக்காருனாக்கா அந்த உயிர் உள்ள இருக்கு, இந்த உடம்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இந்த உயிர் வெளியே போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த உடம்பு அவ்வளவுதான் போனோம்னு சொல்லுவாங்க இல்லையா, சிம்பிள். அப்போ இந்த இந்த உடம்பு கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு, அதை எப்படி பாதுகாக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப என்ன சொல்ல போனா என்னுடைய உடம்பு நம்ம உடம்பை வந்துட்டு நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட பாடி வந்துட்டு சிக்னல், உங்களுக்கு வந்துட்டு பசி வந்துட்டு இருந்துச்சுனாக்கா சிக்னல் கொடுக்கும், வயிறு ஃபுல்லா எக்ஸ்ட்ரா சிக்னல் கொடுக்கும், சளி பிடிக்குதுனா சிக்னல் கொடுக்கும், காய்ச்சல் வருதுனா சிக்னல் கொடுக்கும். ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு நம்ம உடம்பு நமக்கு சிக்னல் கொடுக்கணும். ஆனா அதை கவனிக்கிறதுக்கு நிறைய பேர் தவறிடுறது முக்கியம் ஆக்சுவலா, சரியா? அப்போ இந்த லைஃப் அப்படிங்கிறது 120 இயர்ஸ் சொல்றாங்க, இதே நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு கம்ஃபர்டபுளா வச்சுக்கூடாது. அப்போ ஒரு 4 விஷயம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. இதுல வந்துட்டு நியூட்ரலைட் நம்ம ட்ரைனிங் டீமுக்கு வந்துட்டு உண்மையிலேயே நாங்களாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எஸ்பெஷலி லட்சுமி மேம் ட்ரைனிங்லாம் சச் எ வண்டர்ஃபுல் ஃபினாமல், அவங்க நாகராஜ், வின்சென்ட், ஈச் அண்ட் எவ்ரி ட்ரைனர் சச் எ பியூட்டிஃபுல், அதாவது அது ஒவ்வொரு ட்ரைனிங் அட்டன் பண்றப்போ அவ்வளோ எக்ஸலண்டா இருந்துச்சுல. அப்ப அந்த இஏஆர்ன்னு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா, மேபி நீங்க யாராச்சும் புதுசா இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ இந்த வார்த்தையை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். முடிஞ்ச நீங்க வந்துட்டு வாய்ப்பு இருந்தா வந்துட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல கொஞ்சம் நீங்க வந்துட்டு உள்ள வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு டோட்டலா மாறிடுச்சு இந்த வந்துட்டு இந்த கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த 2 வருஷத்துல வந்துட்டு லைஃபே சேஞ்ச் ஆகி போயிடுச்சு ஆக்சுவலா. இன்னைக்கு ஒரு 500-1000 பேர் இப்ப வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் இந்த பீப்புள் நம்ம இருக்கும் அப்படின்னாக்கா நீங்க முதல்ல 200 பேர் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கொலாசி நமக்கு தேவை இருக்கும், அது எவ்வளவு பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவை இருக்கும், எத்தனை விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும், எத்தனை ஊர்ல இருந்து நீங்க வந்துட்டு இல்லதா. சோ ஆல்மோஸ்ட் நீங்க சவுத் இந்தியா சவுத் லெவல்ல இன்னைக்கு தமிழ்நாடு லெவல்ல நிறைய ஊர்ல இருந்து நீங்க இருக்காங்க ஆக்சுவலா. இதே வந்துட்டு ஒரு ஒரு மீட்டிங் வந்துட்டு நம்ம பிசிக்கலா அட்டன் பண்ணாக்கா நினைச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இந்த 1 ஹவர்ல வந்துட்டு நீங்க எவ்வளவு விஷயங்கள கிராப் பண்ண போறீங்க அப்படின்னு முக்கியமான விஷயம் இஏஆர்என் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இஏஆர்என் அப்படின்னாக்கா பணம் சம்பாதிக்க, வாழ்க்கை முழுக்க எல்லாம் பணம் 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 ஓடிட்டே இருக்காங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னாக்கா இது அழகா ஒரு ஒரு ஃபன் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு, அதாவது கருப்பு கோட்டு போட்டு, கருப்பு கோட்டு போட்டு ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அப்படியே படாத பாடுபட்டு சொத்தை சேர்த்து ஓகே, கடைசியில ஒரு 4-5 மாசத்துல ஓகே ஒரு வெள்ளை கோட்டு வெள்ளை கோட்டு போட்டவர்கிட்ட போய் இந்த பணத்தை எல்லாம் இழந்துட்டாரு. ஹலோ, ஓகே 40-50 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீங்க உண்மையில எதை நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா ஓகே. அப்போ கொஞ்சம் வந்துட்டு அவேர்னஸ், அப்ப இந்த இஏஆர்என் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லை, நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது இஏஆர்என் ஆக்சுவலா. ஹெல்த் வெல்த் ஈக்குவல் டு ஹாப்பினஸ், நிறைய சொத்து இருந்தாலுமே வந்துட்டு வாழ்க்கையை நீங்க வந்துட்டு பெருசா வந்துட்டு ஆரோக்கியம் இல்லாம எவ்வளவு சொத்து வச்சு என்ன பண்றது ஆக்சுவலா. சாப்பிடுறது தங்க சாப்பிடுறது வந்து தங்க தட்டுல, ஆனா தங்க தட்டுல சாப்பிடுறது கோதுமை கஞ்சி உப்பு இல்லாம, இதுல என்ன இருக்கு பியூட்டி, கரெக்டா இல்லைங்களா? அப்போ பணமும் நிறைய வேணும், ஆரோக்கியம் இருக்கு, ஆரோக்கியமா இருந்தாலும் நீங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. எங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கலாம், ஒரு 100 கண்ட்ரி டிராவல் பண்ணணும் ஆசை இருக்கு ஆக்சுவலா. உலகம் முழுக்க ஏன் சுத்தி பார்க்கணும், கடவுள் உலகத்திலேயே வந்துட்டு இவ்வளவு இந்த ஒரு பிறப்புங்க நமக்கு வேற யாரும் கிடைக்க வாய்ப்பே இல்லை இல்லையா.
ஸோ எக்ஸசைஸ் டெய்லி வந்துட்டு இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அட் அட் மினிமம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 feet நடந்தா போறோங்க, 10,000 feet இன்னைக்கு இந்த உடற்பயிற்சிங்கிறது மறந்து போச்சு எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு இன்னைக்கு. பல்லு வளர்க்கறதுல இருந்து என்ன சொல்றது, இந்த தலை தோட்ட தலையெல்லாம் தோட்ட வேண்டிய இல்லை, அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, பல்லு வளர்க்கறதுக்கு மிஷின் இருக்கு, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, ஃபாரின்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாமா, புதுசா டாய்லெட் போனீங்கன்னாக்கா வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்க வந்துட்டு நீங்க வாஷ் பண்ண வேண்டியது இல்லை, அந்த மிஷினே வாஷ் பண்ணிட்டு எல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சு விட்டுருவாங்க. ஹலோ, ஸோ வெரி ஃபன் லைஃப். அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டெக்னாலஜி நிறைய வளர்ந்து ரொம்ப முக்கியம், நல்ல விஷயம், அதை நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு நல்ல விஷயம். அப்போ உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் டெய்லி இந்த 1 hour உண்மையிலேயே நீங்கள் வந்துட்டு இந்த 90 days நானும் முதல்ல லேசியாக இருப்பேன் ஆக்சுவலாக வந்து, ஏன்னா இது காலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது 5 to 5:30 எந்திரிக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய எடுத்துட்டு ஸ்கின் ஷைனிங் ஆயிடுச்சு. போட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காமிக்கிறேன் போட்டோஸ் கொஞ்சம் காமிக்கிறேன், இல்லை கொஞ்சம் நிறைய பேசலாம் கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருக்கு இல்லையா, போட்டோஸ் பார்க்கலாமா? ஓகே, ஓ நெக்ஸ்ட். ஓகே, பார்த்தீங்க தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, இல்லை ஸ்டார்டிங் ஒரு போட்டோ இருக்கு இங்கே ரீசி பேசிச்சாரு பாருங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஓகே, 2/1/2021 ரைட் பிக்சர் பார்த்துக்குங்க, உண்டா ஏன்னா உண்டா இருக்கீங்களா உண்டா இருக்கீங்களா, லெஃப்ட் பிக்சர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, தேங்க்யூ பாடிக்கு. இந்த போட்டோ இன்னும் சூப்பரா இருக்கு பாருங்க, ஜம்மு இருக்கு பாருங்க போட்டோ, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அப்படியே அடே எங்க அப்பா, ஒரு 7வது மாசமா இருக்கீங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபிட்னஸ் கொஞ்சம் மெனக்கிட்டது, அவ்வளவு ஒண்ணும் இல்லை பெருசாலும் ஒண்ணும் கிடையாது, சிம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் தான். ஓகே, உண்மையிலேயே இப்ப என்ஜாய் பண்றேன், இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்ப இன்னுமே வந்துட்டு அந்த ஈகிள் ரீபர்த் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஷேரிங் ஸ்டாப் பண்றதுதான். ஓகே ரைட், கத்துக்கலாம் பாருங்க, எல்லாம் கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை, அப்ப எக்ஸசைஸ் அப்படிங்கிற முக்கியமான விஷயம். இதுக்கிறது ஆட்டிடியூட், இந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆட்டிடியூட்ல வந்துட்டு குறிப்பா சொல்லணும்னாக்கா ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறது எடுத்து வச்சு, ஆக்சுவலா சச் அ பியூட்டிஃபுல் வீடியோ. அந்த வீடியோ எங்க பாரு, எந்த வீடியோ அது, இதா இந்த 3 minutes வீடியோ சொல்லுங்க. சவுண்ட் வராது இல்லையா? ஓகே, பிறப்பு இல்லாமலே நாளொன்றும். இந்த படத்தை கொஞ்சம் அப்படி நீங்க இந்த வீடியோ பாருங்க, என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் பாருங்க. அப்படியே அப்படியே பாருங்க, உட்காந்துருக்காரு அப்படியே, இவரு வயசானவர். ஓகே, அப்போ இவரு வந்துட்டு இவரு சொல்றது வந்துட்டு மேபி வயசாயிடுச்சிங்க சார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொண்ணு பாருங்க, இந்த பொண்ணு உண்மையிலேயே பாருங்க என்ன சின்ன வயசு இந்த பொண்ணுக்கு, ஆக்சுவலா மேபி இந்த மேரேஜ் ஆகல, சின்ன வயசு யங் ஏஜ் பாருங்க. அப்படியே பேசிட்டு இருக்கு, அப்படியே பேசிட்டு இருக்கு பாருங்க, அப்படியே பேச 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 அந்த பொண்ணு அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ நோ மோர், ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு ஆக்சுவலா. சரியா, இந்த மாதிரி அதாவது பாக்குறப்போ உண்மையில அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்களா, என்ன இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் தேவையில்லையே அப்படி என்ன விழுந்து பதட்டப்பட்டு ஓடி போயிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சிவகுமார் நீங்க எம்பிஏ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவரு பார்த்தா அப்படி போயிட்டாரு, இவரு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவரு டைமண்ட் ஆயிட்டாரு, இவரு எமரல்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா டெஃபினட்டா எனக்கு ஒரு டேர்ன் வரும், வராமையே போயிருந்தேன். ஆக்சுவலா வந்து இன்னும் அந்த கிளாக் அப்படிங்கிறது மேல இருக்கு அப்படின்னா கீழே வருது, திரும்ப மேல போகும், கரெக்டா இல்லையா? எல்லாத்துக்கும் வாழ்க்கையோட டேர்ன் இருக்கு, டெஃபினட்டா அந்த டேர்ன் வரும். அந்த டேர்ன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும், அதுக்காக ட்ரீம் எல்லாம் வந்துட்டு இழந்துடக்கூடாது, ட்ரீம் ஃபோக்கஸ்டா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஆக்சுவலா லைஃப் வந்து எவ்ரிடே லைஃபை நீங்க என்ஜாய் பண்ண கத்துக்கணும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணணும். இப்போ இந்த 1 hour இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறீங்கனாக்கா வாட்ச் பார்த்துட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு கூடாது நீங்க, அப்படி அட்டன் பண்ணாலே வந்துட்டு வேஸ்ட். ஆக்சுவலா அது அதுல என்ன ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா என்ன சொல்லாத விஷயம் தான், ஒரு 2 வாரத்தை கிடைச்சா வாழ்க்கையை மாத்திரம். இன்னைக்கு இந்த லேர்னிங் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, இந்த ஆட்டிடியூட் வந்து நீங்க ரொம்ப கம்மியா இருக்குங்கிற சில நேரத்தில் வருத்தமா கூட இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு இன்னைக்கு ஜப்பானுடைய ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ரீசன் ஒரு புத்தகத்தில் படிச்சேன். ஆக்சுவலா அவங்க சம்பாதிக்கிற பணத்துல கிட்டத்தட்ட 30-40% புது விஷயங்களை கத்துப்பதுக்காக அதை ஸ்பெண்டிங் மணி, நாட் அ ஸ்பெண்டிங் மணி, இன்வெஸ்டிங் மணி. அப்ப நம்ம இந்த வாழ்க்கையில வந்துட்டு நல்லதை பாக்குறது, நல்லதை கேட்கறது, நல்லதை படிக்கிறது, நல்லதை பேசுறது, பேசுற வார்த்தையை நல்லா பேசலாமே, கேட்கறது நல்லா கேட்கலாமே, பாக்குறது நல்லதா பாக்கலாமே,
சோ இப்படி கொஞ்சம் நம்ம வந்து இத ஃபைன் டியூன் பண்ணிக்க एक्चुअली இன்னொரு புத்தகத்தோட படிச்சிட்டேன் एक्चुअली இப்ப பெரிய வந்து பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து வரது இல்ல एक्चुअली எப்படி அப்படிங்கறீங்கனா அந்த கருவேல மரம் சொல்வாங்க இல்லையா வேற ஏதோ பேசுவாங்க அதுக்கு மறந்துச்சு யாராச்சும் முடிஞ்ச சாட்ல போட்டுருங்க கருவேல மரம் சொல்வாங்க வேற ஏதோ நம்ம ஊர் சைடுல இருக்கு வேற ஏதோ பேசுவாங்க கருவேல மரம் இந்த ஆத்தங்கரை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மரம் இருக்கும் அதுல எந்த பிரயோஜனங்களும் தண்ணி நிறைய குடிக்கும் एक्चुअली அந்த மரம் அந்த கருவேல மரத்தோட விதை இருக்கு இல்லையா விதை என்ன சைஸ் நினைக்கிறீங்க சின்னதா தான் இருக்கும் எல்லா மரத்துக்கும் விதை சின்னதா தான் இருக்கும் एक्चुअली அந்த விதை நல்லதா கெட்டதா கெட்ட விதை एक्चुअली கரெக்டா இல்லையா அந்த விதை நீங்க வந்துட்டு மண்ணுல போட்டு அப்படியே அதுல அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆக அது என்ன அது அது செடியாது அப்புறம் மரமா மாறுது एक्चुअली அதே மாதிரிதான் நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் இந்த சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் அது என்னன்னாக்கா பார்த்து போ கீழே விழுந்துடாத வந்துட்டு கவனமாயிரு காசை தொலைச்சிடாத பஸ் போயிட போகுது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம பேசுற வார்த்தையில வந்துட்டு நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா எத்தனை வார்த்தைகள் நம்ம வந்து எதிர்மறையான வார்த்தைகள் பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அது ஒரு சர்வே என்ன சொல்றாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 80-200 வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை வார்த்தைகள் பேசுறாங்க நம்ம ஆக்சுவலா அப்ப இந்த எதிர்மறை வார்த்தைகள் பேசுறத கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி நேர்மறை வார்த்தைகளா மாத்துறது இட்ஸ் கால்ட் ஆட்டிடியூட் இது கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிறப்ப என்னன்னாக்கா ஒரு டே வந்துட்டு கம்ப்ளீட் வந்துட்டு ஒரு டிஃபைன் ஆகி வர பாத்தீங்கன்னாக்கா உங்க ஆட்டிடியூடுங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்டா இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆழ்ந்து தூக்கம் இனி உண்மையிலேயே இன்னைக்கு மகேஷ் சொன்ன மாதிரி காலையில வந்துட்டு 5 to 5:30 வந்துட்டு வேக்கப் நைட் வந்துட்டு படுக்கிறப்போ ஒரு 9-10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு சொல்லட்டும் அப்படியே படுத்தா அப்படியே அடுத்த செகண்ட் தூங்கும் அப்படியே அடுத்த செகண்ட் குழந்தைங்களாம் பாத்தீங்கன்னா தூங்குறது எப்படினாக்கா குழந்தை மாதிரி இருக்கும் தூங்குறதுல குழந்தை மாதிரி இருக்கும் குழந்தை தூங்க நினைச்ச குழந்தை தூங்கிடும் அதே மாதிரி எந்த நீங்க குழந்தை நல்லா தூங்கி எந்திரிச்சு குழந்தை பாருங்களேன் நல்லா பாருங்க தூங்கி எழுந்த குழந்தை பாத்தீங்கன்னாக்கா எப்ப குழந்தை எந்திரிச்சாலும் சரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் குழந்தை ஆனா நம்மளும் நிறைய பேர் எந்திரிப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு அப்படியே எந்திரிப்பாங்க அப்படியே நான் எங்க இருக்கு அது அந்த அந்த மூடு வர்றதுக்கே ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூஞ்சி பேரஞ்சு மூஞ்சி மாதிரி இருக்கும் மூஞ்சி பெருசாயிரும் கண்ணு பெருசாயிரும் என்ன சொல்ல தூக்கம் அப்படிங்கறத படுத்து அடுத்த செகண்ட் தூங்கணும் நீங்க எந்திரிக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துக்கணும் அதுதான் வந்துட்டு நம்ம பாடி வந்துட்டு மெட்டபாலிசம் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் அப்ப இந்த மூணு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா 20% வச்சுக்கலாம் ஓகே நீங்க நல்லா தூங்குறது அட்டிடியூட் நல்லா வச்சுக்கிறது எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் ஒரு 20% வச்சுக்கலாம் 80% எங்க தெரியுமா இருக்கு உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் ஃபுட் ஆக்சுவலா நம்ம சாப்பிடுறது இன்னைக்கு நல்ல உணவு சாப்பிட்றோமா நல்லா சாப்பிட்றோமா இல்ல நல்லதை சாப்பிட்றோமா வர்ற எல்லாத்துக்கும் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஆனா நல்லா சாப்பிட்றோமா நல்லதை சாப்பிட்றோமா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்துட்டு காய்கறி வந்துட்டு ஒரு 4 கலர் காய்கறி 4 கலர்ல கீரை ஒரு 2 கீரை இல்ல ஒரு 2 பருப்பு இல்ல 2 தானியம் ஒரு 2 பழங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கோம் இந்த லாஸ்ட் இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் வந்துட்டு ஒரு 2 கலர்ல பழம் சாப்பிடும் 4 கலர்ல பழம் சாப்பிட்டுங்க நீங்க வந்துட்டு சாட்ல போடலாம் நீங்க சாட்ல எனக்கு போடலாம் நான் வந்து நீங்க 4 ஃப்ரூட் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு நோ சான்ஸ் வந்துட்டு போடுறது ஆக்சுவலா 4 கலர்ல பழம் யாராச்சும் சாப்பிட்டுங்கன்னு நீங்க மெசேஜ் போடுங்க இல்ல 3 கலர் யாராச்சும் 3 கலர் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு 2 கலர் ஒரே ஒரு கலர்ல யாராவது சாப்பிட்ருக்கீங்களா 1 கலர் இன்னைக்கு யாராவது ஒரே ஒரு கலர் பழம் சாப்பிட்டவங்க யாரா இருக்கீங்களா வாட்ஸ்அப்ல போட முடியாது ஸ்டேட்டஸ் எதுவும் போட முடியுமா சாட்ல ஒரே ஒரு கலர் பழம் சாப்பிடுங்க என்ன பழம் தெரியுமா சாப்பிட்டுருப்பா ஓ யாரோ ஒருத்தர் 2 கலர் வடிவேலுங்கிறது 2 கலர் சாப்பிட்டுருக்கு வாழ்த்துக்கள் வடிவேல் 1 கலர் பழம் சாப்பிட்டுங்க கேட்டீங்கன்னா நிறைய பேர் கை தூக்குவாங்க சாப்பிட்டேன் என்ன பழம் கேட்டீங்கன்னா வாழைப்பழம் டெய்லி வாழைப்பழம் சாப்பிடுவாங்க என்ன மாதிரி பனானா போட்டா கூடவே ஓகே 1 கலர் ஃப்ரூட் ஓகே எத்தனை பேர் 4 கலர்ல காய்கறி சாப்பிடுங்க டிஃப்ரெண்ட் 4 கலர்ஸ் ஓகே சோ இதெல்லாம் வந்து நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதெல்லாம் பார்த்துன்னு தேடி இதுல வந்துட்டு மருந்து அடிக்க கூடாதுங்கிறாங்க மருந்து அடிச்சுங்கிறாங்க ஆர்கானிக்ங்கிறாங்க நான் ஆர்கானிக்ங்கிறாங்க மேல கெமிக்கல் கோட்டிங் இருக்குங்கிறாங்க என்னவோ சொல்றாங்க ஆக்சுவலா அப்ப குக்கர்ல சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க மண்பானையில சாப்பிடணும் ஏற்கனவோ சொல்றாங்க ஆக்சுவலா இப்படி சாப்பிட்டா நல்லதா எண்ணெய் நிறைய ஊத்துனா நல்லது எண்ணெய் கம்மியா ஊத்துனா நல்லது அப்புறம் ஹார்ட் என்ன அப்புறம் வந்துட்டு என்ன லிவர் என்ன என்னன்னு சொல்றாங்க இல்லையா நான் என்ன சொல்றேன்னாக்கா பெருசா வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கணும் ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு மல்டி விட்டமின் டெய்லி ஒரே ஒரு டெய்லி காலை எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேட்ரு ஓவர் நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 காய்கறி 4 பழம் 4 கீரை 4 பருப்பு 4 தானியம் கிட்டத்தட்ட சாப்பிட்டு 13 வைட்டமின்ஸ் 11 மினரல்ஸ் காம்பினேஷன் இது நான் வந்துட்டு ஒரு சிலர் சொன்னா நம்ம பொதுவாகவே நம்ம மக்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்னு நல்லா பாருங்களேன் ஒரு துணி கடைக்கு போவாங்க
குழந்தை கேக்ஸும் அவர் பார்த்து துணி குழந்தை ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாக்க அவர் போ குழந்தை கேக்குது ஆசைப்பட்டு கரெக்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு ரெஸ்பெக்ட் சில்ட்ரன் அந்த குழந்தை அந்த ட்ரெஸ்ஸோட விலை பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 2000 ரூபா போட்டிருக்கோம் அப்படின்னு பரவாயில்ல வாங்கி கொடுப்பாங்க ஆக்சுவலா ஹோட்டல் போய் 2000-3000 பில்லு ஓகே ஒன்றும் பிரச்சனை சினிமா தேட்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் பாப்கார்ன் பெரிய பேக்கெட்டு எல்லாம் ஒன்றும் பெருசாக கணக்கெலாம் நீங்கள் பாருங்கள் கணக்கு போட்டு சொல்லுவாங்க உழவு ஓட்டுறது சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கடைசியில் உழக்க மிச்சமாங்க அந்த மாதிரி யார் செலவு பண்ணாமல் இருக்காங்க எல்லாம் செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் குழந்தை ஆகட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 50-100 ரூபா எல்லாமே யாருமே இல்லை எனக்கு ஆக்சுவலாக ஆனால் இந்த இந்த டெய்லி டேப்லெட்டும் இந்த மாதிரி இந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் கொண்டு போய் அந்த ஒமேகாத்துலாம் கொண்டு போய் காமிச்சோன்னீங்களேன் நிறைய பேர் எளிமையாக பண்ணுவாங்க இந்த டப்பா வாங்கணும்னு இது என்ன வேலை செய்யுது இதெல்லாம் என்ன பெனிஃபிட் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஆக்சுவலாக முதல்ல எங்க தெரியுமா பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க 2,223 ரூபாயா ஐயோ ஏப்பா இது 2,300 ரூபா கொடுத்து டப்பா வாங்கணுமா அப்படிம்பாங்க ஆக்சுவலா ஆனா இதுல எத்தனை பில் இருக்கு உங்களுக்கு 120 டேப்லெட் இருக்கு 120 டேப்லெட் இருக்கு ஆக்சுவலா அப்போ ஒரு டேப்லெட்ல காஸ்ட் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு ஆஸ் அன் ஆவரேஜ் 20 ரூபா ஒன்று வச்சுக்கோங்களேன் கணக்கு ஒரு 20 ரூபா வந்து செலவு பண்றதுக்கு நம்ம என்ன 20 ரூபா செலவு பண்ணாம இருக்கோம் ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் ஒரு டெய்லி ஒரு ஒமேகா 3 ஒரு நாளைக்கு அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா செலவு என்னுடைய ஆரோக்கியத்துக்கு இது கூட செலவு பண்ண என்ன இருக்கு ஆக்சுவலா அப்ப இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிற 4 விஷயம் இஏஆர்என் இந்த 4 பேலன்ஸ் இருக்கும் நிறைய ப்ராடக்ட்ல போக விரும்பல ஏன்னா நான் அந்த அளவுக்குல என்னால வந்துட்டு ட்ரைனர்ஸ் பேசுறோம்னா ஐ அம் நாட் எக்ஸ்பர்ட் ஓகே மகேஸ்வரி பேசணும்னா ஐ அம் நாட் எக்ஸ்பர்ட் ஓகே சும்மா அப்படி கேஷ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன் சும்மா ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னாக்கா இந்த ரொம்ப இந்த 2 டெக்னிக்கல் 2 பேடுமா ரொம்ப இந்த யோசிச்சு அப்படி இப்படி இது என்ன ஆர்என்டி இருக்கா அது இருக்கா பேட்டர்ன் இருக்கா அது ஆயிருமா இதாயிருமா ஏங்க 80 வருஷத்துக்கு மேல 100 நாட்டுக்கு மேல தொழில் நடந்தது வியாபாரம் நடந்துட்டு இருக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட்றாங்க இன்னைக்கு வந்துட்டு இந்தியாவில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒபிசிட்டி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்ல 4 பேர் ஒபிசிட்டியா இருக்காங்க அப்ப மகேஸ்வரி பேச சொன்ன மாதிரி தான் எங்க எங்க இதுல எடுத்து கல்யாணத்துக்குலாம் வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒரு 10-20 வருஷம் முன்னாடி வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒரு 90 பீரியட்லாம் வந்துட்டு 90-95 எல்லாம் போறப்போ கல்யாணத்துல வந்துட்டு கண்ணாடி போட்டாலும் கம்மியா இருப்பாங்க ஒல்லியா இருக்கும் அதிகமா இருப்பாங்க இப்படிதான் இருப்பாங்க நல்லா ஹெல்த்தியா இருந்தாங்க உட்காந்து நிறைய பேசுனாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னாக்கா 90% மக்கள் 70% 80% மக்கள் பாத்தீங்கன்னாக்கா உண்டா இருக்காங்களா குண்டா இருக்காங்களான்னு தெரியும் அப்படி இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு ஆக்சுவலா ஃபுட் ஐட்டம் எல்லாம் வந்துட்டு டோட்டலா லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு எதுக்காக வரது இல்லை அவன் கார் வாங்கலாம் நான் கார் வாங்கணும் அவன் வீடு வாங்கலாம் நான் வீடு வாங்கும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து 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 உனக்கு என்ன ஒண்ணு உண்டு வாழ்க்கை என்ன ஒன்று பிளான்டா கிளியரா இருந்தா போறேன் ஆக்சுவலா அப்ப அந்த இஏஆர்ன் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க பேலன்ஸா இருந்தீங்கன்னாக்கா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா டியர் ஃப்ரெண்ட்ஸ் சச் வண்டர்ஃபுல் அப்ப 99% ஆட்டிடியூட் 1% ஆக்சுவலா இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னாக்கா நாங்க பெருசா இந்த பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம் பெருசா அல்டிக்கலாம் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிறைய பேர் ஆம்பி பிசினஸ் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்கா இதுக்கு உடனே ஊர் ஊரா போகணும் அப்படி போகணும் இப்படி போகணும் அப்படின்னு நினைக்கலாம் அதுல ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே சொல்ல போனா நாங்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆஸ் அன் ஆவரேஜ் ஒரு மாசத்துக்கு ஒரு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாங்கிறது வந்துட்டு கிடைச்சதோ கொரோனா அப்படிங்கறது வந்துச்சு மத்தவங்களுக்கும் எப்படியோ தெரியல இல்ல கொரோனா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு அந்த கொரோனாங்கிறதுக்கு அது கோயில் கட்டி கும்பிடலாமான்னு தோணுது ஆக்சுவலா ஏன்னா அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய விஷயங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு லைஃப் வந்துட்டு திரும்பி பார்க்க முடியும் உண்மையிலே தேங்க்ஸ் டு கொரோனா இந்த 2020 லைஃப்ல பிசினஸ் எல்லாம் ஃபால் டவுனுங்க குளோபல் எக்கானமி கிளாப்ஸ் அதெல்லாம் ஓகேங்க ஆனா நிறைய பேர் அந்த பீரியட்ல தான் குடும்பத்தோட உட்காந்து பேசினாங்க நல்லா யோசிச்சு பாருங்க போன இந்த 2020 லாக்டவுன்ல உங்களுக்கு தெரிஞ்சு உங்க சர்க்கிள்ல கொரோனாவை தவிர அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இவருக்கு மூட்டு வலி வந்துருச்சு இவருக்கு வந்துட்டு சுகர் அதிகமாயி போச்சு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்க நீங்க எங்கேயுமே இல்லை என்ன காரணம் நினைக்கிறீங்க எல்லாம் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க ஐ எம் என்ஜாயிங் உண்மையிலே கொரோனா தேங்க்ஸ் டு கொரோனா ஆக்சுவலா அந்த டைம் நாங்கள் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட வந்துட்டு உட்காந்து டுகெதர் நிறைய கேம்ஸ் மறந்து போன எத்தனையோ விளையாட்டுகள் விளையாட முடிஞ்சது பிடிச்ச உணவு சாப்பிட முடிஞ்சது குடும்பத்தோட உட்காந்து பேச முடிஞ்சது பிடிச்ச நிகழ்ச்சிகளை பார்க்க முடிஞ்சது பிடிச்ச மியூசிக் கேட்க முடிஞ்சது பிடிச்ச புத்தகத்தை படிக்க முடிஞ்சது ரோட்ல நிறைய பேர் வந்துட்டு விளையாண்டுருந்தாங்க ஆக்சுவலா நினைச்சு பாருங்க உண்மையிலே அந்த ரீகால் பண்ணி பாருங்க பியூட்டிஃபுல் பணங்கிற ஒரு விஷயத்தை தவிர நம்ம என்ன அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு நம்ம மிஸ் பண்ண நினைச்சு பாருங்க ஏகப்பட்ட விஷயம் வந்துட்டு அந்த வந்துட்டு அடைஞ்சிருக்கேன் ஆக்சுவலா அப்ப இந்த டைம்ல இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப் பண்றதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருந்து சோசியல் மீடியா தேங்க்யூ சோசியல் மீடியா உண்மையிலேயே நான் எப்பவுமே நிறைய விஷயம் வி ஆர் லேர்னிங் ஸ்டில் வி ஆர் லேர்னிங் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் எங்க குழந்தைங்களும் நான் கத்துட்டு இருக்கேன் இப்ப இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண பாத்தீங்கன்னா பாருங்க என்னோட செட்டப் பாத்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலா ஜஸ்ட் லைக் ஸ்டுடியோ ஒரு ஸ்டுடியோ செட்டப் அப்படி இங்க வச்சிருக்கேன் ஆக்சுவலா ரெண்டு ஸ்டுடியோ லைட்ஸ்
அந்த கேமரா இதெல்லாம் நிறைய வச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் இந்த சன் ஆக்சுவலா வெற்றின்னு சொல்லிட்டு அவரு தான் எனக்கு வந்துட்டு இதுல நிறைய வந்துட்டு பேக் போன் சப்போர்ட் எனக்கு. இப்போ அவங்களோட சப்போர்ட் நீங்க பசங்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நான் கத்துக்கணும் ஆக்சுவலா. நீங்க கத்துக்கணும் ரொம்ப முக்கியம். குழந்தைங்க நான் மட்டும் கத்துக்கிறாங்க அப்படிங்கிறத விட நம்ம குழந்தைங்க என்ன கத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சோமி நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். என்னை பொறுத்தவரை 2020 பொற்காலம் ஓகே. ஸோ ஒரு ஃபாஸ்டா வந்துட்டு ஒரு விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை பேசி நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன் உங்களுக்கு. யா இப்போ சோசியல் மீடியா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்துட்டு நான் தேங்க்ஸ் பண்ணணும் ஆக்சுவலா. ஏன்னா அதன் மூலம் எனக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த ஃபேட் டு ஃபிட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 20-25 days எனக்கு பெருசாக வந்துட்டு ஒரு ஒரு ஃபீட்பேக்கோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு 30 நாளுக்கு அப்புறம் 30-35 days ஆறு பார்த்தீங்கன்னாக்கா லாட் ஆஃப் என்கொயரிஸ், ஏகப்பட்ட என்கொயரி எனக்கு ஆக்சுவலா. நான் சைக்கிளிங் போறப்போ என்னுடைய ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், நான் வாக்கிங் போற நிறைய பேர் தெரியுமா உங்களுக்கு, அந்த வாக்கிங் நிறைய பேர் கை காமிப்பாங்க ஆக்சுவலா. சிவகுமார் இன்னைக்கு என்ன 43-38 அப்படிம்பாங்க ஆக்சுவலா. அந்த அளவுக்கு தே ஆர் வாட்சிங். ஆம்பே ஸ்டோருக்கு வந்துட்டு போறப்போ எவ்ரிடே குறைஞ்சபட்சம் 2 distributor என்ன கேட்பாங்க ஆக்சுவலா. சார் ஃபேஸ்புக்ல உங்க ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன், இன்ஸ்டாவில் ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன். சோ மெனி பீப்புள் இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இந்த 3-4 நாள்ல இந்த ப்ரோக்ராம்காக இந்த ஜூம் லிங்க் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50 people எனக்கு வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன், யாராவது வந்திருக்காங்க எனக்கு தெரியாது ஆக்சுவலா. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்போ நம்ம பேசுவோம் ஆக்சுவலா. ஸோ வி ஹேவ் அ எக்ஸலன்ட் பிஸ்னஸ் மார்க்கெட். சோசியல் மீடியான்றது பெரிய மார்க்கெட், இன்னொரு பக்கம் வந்து ஒபீஸ் மார்க்கெட் பெரிய மார்க்கெட். இன்னைக்கு ஆஸ் ஆன் ஆவரேஜ் 10 பேர்ல 4 பேர் ஒபீஸா இருக்காங்க ஓகே. ஸோ ஹார்ட் சுகர் லிவர் என்ன எதை எடுத்தாலும் இட்ஸ் மிக பிக் மார்க்கெட். ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் விஷயம்னாக்கா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் எங்கிருந்து ஆரம்பிக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மகிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கணும் விஷயமா. அப்போ ஐ எம் பிராண்ட் நம்பர்ஸ், யார் ஹூஇஸ் அ பிராண்ட் அம்பாசிடர், யார் யாரோ பிராண்ட் அம்பாசிடர். என்னுடைய பிசினஸ் நான் தான் பிராண்ட் அம்பாசிடர், உங்க பிசினஸ் நீங்க தான் பிராண்ட் அம்பாசிடர். உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை நீங்க காமிங்க, மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு வந்துட்டு பீப்புள் தே வாண்ட் லீடர்ஸ், ரியல் லீடர்ஸ். இன்னைக்கு வந்துட்டு சரியான தலைவர்கள் மக்கள் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. நீங்க ரியல் லீடர் அந்த அக்கா ஃபாலோயர்ஸ் லாக்ஸ் டுகெதர் பீப்புள் ரெடியா இருக்காங்க. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் ஃபாலோ பண்றதுக்கு நீங்க நல்ல விஷயங்களை கொடுத்தீங்கன்னாக்கா ஃபாலோ பண்றதுக்கு நீங்க நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஏகப்பட்ட மக்கள் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு உங்களை கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஒரு ஒரு இந்த ஆட்டிடியூட் சம்பந்தமான ஸ்டோரி ஆக்சுவலா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஓகே. ஒரு 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 வந்து அப்பதான் ப்ராக்டிஸ் பண்ற ஒரு சின்ன வயசு ஒரு குரு அப்படின்னு வச்சுக்கலாம், குருட்டு இருந்து வந்துட்டு தீட்சை வாங்கிட்டு அப்பதான் வந்து ஃபீல்டுக்குள்ள இறங்குற தவம் பண்றதுக்கு இறங்குற கடவுள்கிட்ட வந்துட்டு தவம் பண்ணி நிறைய வரங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்குறாரு ஆக்சுவலா. ஃபீல்டுக்குள்ள இறங்கின உடனே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்றாரு, ஒரு ஆற்றங்கரை ஓரமா சூஸ் பண்றாரு. சூஸ் பண்ணி ஒரு நல்ல ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு நல்லா வந்துட்டு இடத்த செட் பண்ணி கீழே அந்த புளித்தோல்லாம் போட்டு உட்காந்துறாரு ஆக்சுவலா. காவியெல்லாம் கட்டிட்டு பர்ஃபெக்டா வந்துட்டு உட்காந்துறாரு ஆக்சுவலா. உட்காந்த உடனே வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் பண்றாரு, தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்துட்டு ஒரு சத்தம், கொலுசு சத்தம் ஒண்ணு, ஜல் 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 அப்படின்னு ஒரு கொலுசு சத்தம் ஒண்ணு. சாமி வெல் அப்படி கண்ணை அப்படி லேஸ் அப்படி திறந்து பாக்குறாரு, டிஸ்டர்ப் ஆகுது இன்னும் திறந்து பாக்குறாரு. ஒரு 18 வயது பருவ மங்கை அப்படியே மெதுவா அப்படி நடந்து போறாங்க ஆக்சுவலா. குடத்தோட தண்ணி எடுத்துட்டு அவ்வளவு அழகா குளிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. சுவாமி பார்த்தோன்னா தவம் கலைஞ்சிருச்சு. அடுத்த என்ன பண்ணலாம் அவங்க புரியல அவருக்கு, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு இந்த கண்ணு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால ஒரு கருப்பு துணியை கட்டிட்டு நல்லா அப்படி கருப்பு துணியை கட்டிட்டு கண்ணு வந்துட்டு இப்படி உட்காந்துக்கிறாரு ஆக்சுவலா. உட்காந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா திரும்ப அதே மாதிரி வந்து சத்தம் வருது, காது கேட்குது. அடுத்த நாள் காதுக்குலாம் பஞ்செல்லாம் வச்சு, படத்துல வந்துட்டு மொழியில செய்வது தெரியுமா, அந்த மாதிரி நிறைய பஞ்செல்லாம் வச்சு பேக் பண்ணிடுறாரு ஆக்சுவலா. 3வது நாள் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தவம் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. 3வது நாள் பாத்தீங்கன்னா இந்த மூக்கு இருக்கையா, இந்த மூக்கு அப்படியே ஸ்மெல் பண்ணுது, அந்த மல்லிகை மனம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல அப்படியே நறுமணம் வந்தவொடனே வந்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ வந்துட்டு குருநாதர்கிட்ட போகிற இந்த மாதிரி என்ன பண்ணாலுமே வந்துட்டு இதாகலைன்னு சொல்றப்போ சொன்னாருன்னா, மனசு நீ இதெல்லாம் வந்துட்டு நீ கவனிக்காத, மனசை மட்டும் கவனி, உங்களுடைய எண்ணத்தை வந்து கவனி அப்படிங்கிறாங்கம்மா. எதுக்கு சொல்றாருன்னாக்கா உங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு சிதறாம, உங்களுடைய கோல் என்ன, உங்க வாழ்க்கையில அடுத்த 10 வருஷம் அடுத்த 20 வருஷம் என்னென்ன வேணும். ஆம்பே இஸ் அ மல்டி பேக்கேஜ். நாங்கள் இது வரைக்கும் நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் த்ரூ ஆம்பே மூலமா வந்து போயிருக்கோம். தேங்க்யூ ஆம்பே. ஏன்னா இந்த பிசினஸ் வந்துட்டு நாட் ஈவன் மணி, இந்த பிசினஸ் பணம் மட்டும் இல்லை, பணத்துக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. பாதுகாப்பான வருமானம் இருக்கு, நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் இருக்கு, டுகெதர் ஃபேமிலியோட இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிக்கணும் அப்படின்னாக்கா கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் ரிச் ரோஸ் ஏவெண்டர் கொடுத்த அந்த ஃபவுண்டர்ஸ் ஃபண்டமெண்டல் ஃபேமிலி ஃப்ரீடம் ஹோப் ரிவார்ட். ஃபேமிலியோட செய்யக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீடம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, டென்ஷன் ஃப்ரீ. எனக்குலாம் வந்துட்டு உண்மையிலேயே எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 6-7 வருஷமா பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டைம் வந்துட்டு ஹஸ்பண்டா என்னோட ட்ரெடிஷனல் பிஸ்னஸ் என் வீட்டிலே ஆஃபீஸ் இருக்கு எனக்கு. இத்தனைக்கு ட்ரெடிஷனல் பிஸ்னஸ் நான் 3
ரெண்டு ஸ்டேட் மூணு டிஸ்ட்ரிக்ட்ல நான் என்னோட ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது கூட ஆம்பி பிசினஸ் ஸ்டில் வி ஆர் லவ் த பிசினஸ் ஓகே. இந்த ஆம்பி பிசினஸ் நாங்கள் அவ்வளோ ரசிச்சு நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பணம், பாதுகாப்பு, அங்கீகாரம், ஃபாரின் ட்ரிப்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்னைக்கு. ஸோ எக்ஸலன்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, திஸ் இஸ் த ரைட் டைம். இந்த டைம் நீங்கள் டிசைட் பண்ணிங்கனாக்கா அந்த பிசினஸ் நீங்கள் பெரிய அளவு கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அத்தனை பேத்துக்கும் வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ, பை. பேக் டு பிரவீன். Thank you so much, sir. It was awesome, wonderful sharing nammalkaga and fat to fit adoda experience or cute short videos um share panninga. Thank you so much.